பேசினா உங்களுக்கு தப்பாயிடும், பேசலனா இவங்களுக்கெல்லாம் தப்பாயிடும்னு நினைக்கிறேன். நிறைய பேசிட்டாங்க படத்தை பற்றி. படம் பொதுவாக வந்து எவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆளுங்க, டேரக்டர்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் பாட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த படம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். எனக்கு ஏதோ மறுபடியும் முதல் படத்தில் ஒர்க் பண்ண மாதிரி தான், அந்த பார்த்திபன் சாரோட ஒர்க் பண்ண மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக தெரிஞ்சுது. சில படங்கள் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை கதை கேட்கும்போதோ இல்லை படம் பண்ணிகிட்ருக்கும்போதோ படம் முடிஞ்ச பிறகோ நம்மளுக்கு வேறு ஒரு ஃபீல் வரும், படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு நம்மளுக்கு கதை தெரிஞ்சாலுமே வந்து அதுலேருந்து வெளில வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தோட வெற்றியாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த ஃபீல் எனக்கு மட்டும் இல்லை, என் கூட டெக்னீஷியன்ஸாக பார்த்தவங்க எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் சரின் சார் எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். சாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நான் இதுக்கப்புறம் த ரோட் கூட நம்ம தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், திரிஷாவும் நானும் பண்ண படம். ஸோ நிறையா இருக்குது சொல்லணுன்னா. அண்ட் ஒரு ஒருத்தராக தேங்க் பண்ணால் நிறையா டைம் ஆகிடும், நிறையா பேசிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி வரு பற்றி நான் சொல்லணுன்னா, ஷீஸ் லைக் யூனோ நிறைய பேர் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருப்பாங்க. நான் நிறைய எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸோடு பண்ணியிருக்கேன், நம்மள ஒரு ஆக்டராக கூட மதிக்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, அண்ட் அவங்க ஏதோ காட்டணும் நல்லவங்க அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க இயல்பாகவே அப்படி தான் இருக்கான்னு தெரியும் போது ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் ரெஸ்பெக்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற விஷயம். ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, மேபி நம்ம மட்டும்தான், அதனால தான் இன்னும் அந்த லீக்கில் போகாமல் இருக்கோமோ, நம்மளும் அப்படி மாறணுமோ அப்படிலாம் நினச்ச டைம் உண்டு. பட் ஐ திங்க் ரியலி யூ ஆர் இன்ஸ்பைரிங். ஏன்னா தயால் சார் சொன்ன மாதிரி தான், இந்த படத்துக்கு எவ்வளோ மெனக்கெட்டிருக்கான்னு நான் பார்த்துருக்கேன். இந்த படம் எவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சு வருதான். ஐ எம் சாரி இஃப் ஐ எம் சேயிங் திஸ். உண்மையாகவே அவங்க தான் காரணம். இந்த படம் வெற்றி அடைஞ்சாலுமே எல்லாமே தயால் சாருக்கும் உங்களுக்கு தான் போய் சேரும். ஐ வாஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி எனக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்ததில். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பண்ண ஃபீல் எப்படி வரு சொன்னாங்களோ அதே மாதிரி தான். அண்ட் இது எப்படி சொல்கிறது, நீங்கள் பத்திரிகையாளர் சப்போர்ட் பண்ணாலுமே இப்போது படம் போய் ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன மாதிரி ஃபார்ம்லாம் தெரில, சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓட மாட்டேது, நல்லா இல்லை படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ எனக்கு புரியல அது என்ன மேக்துன்னு. ஸோ இந்த படம் ஐ மீன் நான் கடவுளை தான் வேண்டிக்கணும் நல்லபடியாக போய் சேரணுன்னு. அண்ட் இந்த படம் உங்களுக்கு எதுவுமே சினிமாவுக்கு உண்டான விஷயம் புகுத்தி ஒரு கதை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஏதோ ஒரு வீட்டில் போய் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த கதை எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து செழின் சாரோட ஒர்க் தான். எனக்கு படம் பார்க்கும்போது ஏதோ கேமரா ஒர்க் மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ நான் எங்கேயோ உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பைனல் கார்ட் படத்தை நிற்க வைக்கிறதுனா சாமோட மியூசிக் தான் நான் சொல்வேன் நான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. அண்ட் நான் நிறைய பேச மாட்டேன்னு தான் உண்மை தான், ஆனால் செட்டில் பேச மாட்டேன், பொதுவாக நிறையா வாழ்த்தனம் பண்ணுவேன். அந்த ஷோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ தயால் சார், உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஃப்ரெண்டாக இருந்தாலுமே வந்து இந்த காலத்தில் வந்து உதவி பண்ணுறது எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தெரிஞ்சு நம்மளை நம்பி கூப்பிட்டு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கேயோ நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, லைக் நம்ம நிறைய படங்கள் இது வரைக்கும் 15-20 படம் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சது ஒரு 3-4 படம் தான் நிறைய பேருக்கு. ஸோ இந்த படமும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்னை கூப்பிட்டு போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா அந்த படம் பார்த்துருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஷாத்குமார் சார்லாம் வந்து எனக்கு எப்படி ஹிந்தியில் வந்து சல்மான், சஞ்சய் இவங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தாங்க, அது மாதிரி எம்ஜிஆர், சரத்குமார் சார்லாம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஃபிட்னஸில் நான் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ப்ரெசன்டபுளாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் சரத்குமார் சார் வந்து லைக் ஈஸ் இன்ஸ்பைரிங். அண்ட் நிறைய பேர் இருக்காங்க இதில், சார்லி சார், ஐஸ்வர்யா ராவ் மேம், என் கூட பண்ண மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே இவங்ககிட்ட நிறையா கற்றுப்பேன், அவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுப்பேன். அதனால தான் நிறையா பேச மாட்டேன் செட்டில். அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார் சார்லி சார்லாம் வந்து, ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நானும் சுப்ரமணிய சிவா சார் வந்து நிறையா லைஃப் ஃபிலாசபி பற்றிலாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய விஷயம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன், சினிமா தவிர்த்து எவ்வளோ பர்சனலாக வந்து அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீல், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃபீல் இருந்தது. ஏதோ ஒரு டேஜாவோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த இடம். அண்ட் கண்டிப்பாக இதே படத்தோட சக்ஸஸ் மீட்டில் இங்கே சந்திப்போம் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் அகெயின். தேங்க்யூ.